हेलो फ्रेंड्स, वेलकम टू राजीज कॉर्नर। इनके पाक पोरा रेसिपी पुदीना चटनी दोसा इडली केला उट्टु करदे नल्ला टेस्टीया इरुक्कुम। एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम। इप्पो अडुप्पुल ओरु कडाई वच्चिरुक्केन, अदुल वंदु ना 2 टीस्पून एण्णे विट्टिरुक्केन। एण्णे सूडान उडने उलुत्तम पर्प्पु 2 टीस्पून, कडला पर्प्पु 2 टीस्पून। இப்ப வந்து இது ரெண்டத்தையும் வறுத்துக்கலாம், நல்ல கலர் ப்ரவுன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன்னா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு சின்ன அட்டை புதினா எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து ஒரு 6 மிளகாய் சேர்த்திருக்கேன். நல்லா காரமா வேணும், அதுக்காக பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 போட்டு மிளகாய் வத்தல் 3 போட்டுக்கலாம். பாதியா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கேன். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்ல, கொஞ்சம் கலர் மாறினோன்னு நம்ம மீதமுள்ள பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் புளி, ரொம்ப ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து சேர்த்திருக்கேன். தக்காளி ஒன்னு போட போறோம். நீங்க வந்து புளி சேர்க்க வேண்டாம், தக்காளி ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா புளி போட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதங்கின அப்புறமா ஒரு தக்காளி எடுத்துக்கேன், அதையும் நறுக்கி இருக்கேன். அதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட சேர்த்து. கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்கு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். இதை உள்ள உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ வந்து புதினா ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கேன்னா நல்லா ஆஞ்சு கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புதினாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து இப்போது லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம், லோ டு மீடியம் ஃப்ளேமில். இப்போ புதினா இலையெல்லாம் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். புதினாவை போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட உப்பு சேர்த்திருக்கேன். முதல்ல கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தினோம். ஆனால் இப்போ உப்பு கொஞ்சம் கூட போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போடுறது ஆப்ஷனல் தான். ஒரு தேங்காய் போட வேண்டாம்னா போட வேண்டாம். நீங்கள் உடனே செலவழிச்சிட போகிறீங்கன்னா தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2-3 வச்சுக்க போகிறீங்கன்னா தேங்காய் போட வேண்டாம். தேங்காய் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். வதக்கெல்லாம் வேண்டாம், தேங்காயை அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் தண்ணி விடவே இல்லை, தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு சட்னி ரெடி ஆகிடுது. உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து. உங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் லூஸாக வேணும்னா. இப்போ சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இந்த சட்னி வந்து நான் தாளிக்க போகிறதில்ல, உங்கள் தாளிக்கிறனா அரைச்சிக்கலாம். தாளிக்காமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொகையெல்லாம் பண்ணுவாங்களே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தாளிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தாளிக்காமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.